பதிலெலாம் எழுதி வச்சுட்டு க்வெஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க வணக்கத்துக்குரிய சென்னை. பொதுவாக மாநகராட்சிக்கு அரசு தொடர்பான விஷயங்கள் வரும்போது கவுன்சிலில் தாக்கல் செய்யாமல் மேயர் கமிஷனர் ஒப்புதல் வழங்கிட்டு அப்புறமா கவுன்சிலில் வச்சு ஒப்புதல் வாங்குறது வழக்கம். ஆனால் தனியார் நிறுவனம் ஒன்றுத்துக்கு வழக்கமான நடைமுறையை மாற்றி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு மேயர் பிரியா. சென்னை நந்தம்பாக்கம் பக்கத்தில் ₹100 கோடி மதிப்புள்ள இடத்தோட மனை பிரிவுக்கு தான பத்திரம் ஒப்புதல் வாங்க குறுக்கு வழியில் மாநகராட்சி கதவை தட்டியிருக்கிறாங்க. அந்த நிறுவனம் அதிமுக முன்னாள் அமைச்சரோட தொடர்புடையதான். நகரமைப்பு நிலைக்குழு பரிசீலிச்சு கவுன்சில் கூட்டத்தில் வச்சு பாஸ் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மேயர் நேரடியாக மன்றத்துக்கு கொண்டு வர திமுகவோட முக்கிய நிர்வாகி தலைமை பொறியாளர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பிளான் பண்ணி நவம்பர் முதல் வாரத்தில் தனக்கான சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்துட்டாராம் மேயர் பிரியா. இது ஆணையருக்கு தெரிஞ்சு நடந்துச்சா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம். வர 29ஆம் தேதி மாநகராட்சி கவுன்சில் கூடும்போது அந்த தீர்மானத்துக்கு பின்னாடி ஏற்பு ஒப்புதல் தரும்படி கோரிக்கை வைப்பாங்களாம். வேறு வழி இல்லாமல் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிடுவாங்க அப்படிங்கிறது மேயரோட கணக்கு. இதை முதல்வர் கவனத்துக்கு சில பேர் கொண்டு போக இன்னும் சிலரோ இந்த ரூட் நல்லா இருக்கே இதையே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.